இந்த கொத்தமல்லி நிறைய சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஒரு அருமையான ஒரு உடலுக்கு தூண்டும் சக்தியை கொடுப்பதற்கு கொத்தமல்லி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தமல்லியில் வந்து தோல் நோய்க்குறையும் விரைவாக வயிற்றுப்புண்ணை ஆற்றி பசியை தூண்டுவதற்கு பலனாக இருக்கும். இந்த கொத்தமல்லினால் நம்மளுக்கு என்ன பலன்கள், இந்த கொத்தமல்லி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நோய்கள் குறையுது, நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி என்ன பயனாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது கொத்தமல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலை. ஆமாம், இது வந்து எதுக்காண்டி நம்ம கொடுக்குறோம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொத்தமல்லினால் நம்மளுக்கு என்ன பலன்கள், இந்த கொத்தமல்லி இலையினால் என்ன ஒரு நம்மளுக்கு நன்மைகள் இருக்குது, இந்த கொத்தமல்லி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நோய்கள் குறையுது, நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி என்ன பயனாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த கொத்தமல்லியை வந்து பெரிய விஷயமாக பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இதில் உள்ள மருத்துவ குணத்தை மட்டும் நான் இப்போ நான் உங்களுக்கு இது மூலமாக தெரியப்படுத்த போகிறேன். கொத்தமல்லின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு செடி வகையை சேர்ந்தது. ரசம் வைக்கிறதுலாம் இருந்தாலும் சரி, மற்றும் வீட்டில் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பொருளில் இந்த கொத்தமல்லி வந்து நிறைய நம்மளுக்கு உதவும். இது ஏன் உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொத்தமல்லியை வந்து நம்மளுக்கு உதவுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதில் உள்ள தன்மைகள் வந்து இந்த கொத்தமல்லி நிறைய சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த கொத்தமல்லியை மட்டுமே வந்து நம்ம பயன்படுத்தி எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட கொத்தமல்லி சாதம் வைக்கலாம். ரசத்துக்கும் சரி, கொத்தமல்லி சாதத்துக்கும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு உடலுக்கு தூண்டும் சக்தியை கொடுப்பதற்கு இந்த கொத்தமல்லி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நான்வெஜ் பிரியர்கள், அதாவது அசைவம் சாப்பிட்றவங்க வந்து மீனோ இல்லை வந்து இந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா இதில் பக்கத்தில் கொத்தமல்லி சட்னி வச்சுருப்பாங்க, அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஏன் அப்படின்னா வேகமாக அது செமிக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த கொத்தமல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து மீன் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொத்தமல்லியை வந்து சட்னியாக வச்சுருப்பாங்க. இது வந்து அனைத்து விதமான கலையிலையும் கண்டிப்பாக இருக்கும். இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கொத்தமல்லி வந்து உடம்புக்கு தேவையான ஜீரண சக்தியை உருவாக்குறதுக்கு ரொம்ப முழு முயற்சி இது கொடுக்கும், முழு ஒத்துழைப்பும் கொடுக்கும். அது மட்டுமே வா இல்லை, அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லியில் வந்து தோல் நோய்க்குறையும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி நல்லாயிருக்கும். இதோடைய மருத்துவ குணத்தை மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது வந்து மருத்துவ குணமாக தான் இருக்குமே ஒழிய இது மருந்தாகிறதுக்கு நம்ம துணை மருந்தை என்ன மாதிரி இடையில சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, எந்த விதமான சூப்பு போட்டாலும் இந்த கொத்தமல்லி போடாமல் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த கொத்தமல்லி வந்து அவ்வளோ ஒரு சக்தி, செரிமானத்திற்கு உண்டான சக்தி இருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் வந்து கொத்தமல்லியை சேர்த்து தான் பண்ண முடியும். இந்த இது அப்படியே மாற்றி உடலுக்கு தேவையான உள் உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு, குடிகாரர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கணையத்தில் பிரச்சனை ஆகிப்போச்சு, கல்லீரல் மண்ணீரல் வீக்கமாகிப்போச்சு, சாப்பிட முடியல, பசித்தன்மை இல்லை அப்படின்னா இந்த கொத்தமல்லி சாறு அதோட எலுமிச்சம்பழம் சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா விரைவாக வயிற்றுப்புண்ணை ஆற்றி பசியை தூண்டுவதற்கு கொத்தமல்லி மிகவும் ரொம்ப பலனாக இருக்கும். இந்த மஞ்சக்காமாலை நோய் உள்ளவங்க, கபடைட் பி அதாவது கல்லீரல் மண்ணீரில் பிரச்சனை உள்ளவங்க, அதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து எந்த மருந்து அவங்க அலோபதிக்கில் வந்து எந்த மருந்து அதாவது ஆங்கில முறை மருத்துவத்தில் அவங்க என்ன மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக வந்து இந்த கொத்தமல்லி சாறு, கொத்தமல்லி சாதம் இந்த மாதிரி இதை கொத்தமல்லியை ஒரு 80% பயன்படுத்தி சில உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை சப்போர்ட் பண்ணி அது ரொம்ப வந்து ஆத்தருக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்புகளை குறைப்பதற்கு இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. கொத்தமல்லியை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எந்த நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் சரி கருகப்பிள்ளை கொத்தமல்லி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கொத்தமல்லி வந்து முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜீரண சக்திகளை உருவாக்குறதுக்கு இது ரொம்ப பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தாற்போல் தோல் வியாதியை குறைப்பதற்கும் இரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்களையும் இரத்தத்தை சுத்திப்படுத்துவதற்கும் இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. கொத்தமல்லி நம்ம வந்து இலையை மட்டும் சார் எடுத்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட உடல் மெருகேறும் தன்மையும் முடி உதிர்வதும் கண்ணுக்கு குளிர்ச்சியும் உடல் சூட்டை தணிப்பதற்கு கொத்தமல்லி ரொம்ப உதவியாக இருக்குது. அது இருபார்களுக்குமே இருக்கும், பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த உடல் சூட்டை குறைப்பதற்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல்
சிலவங்களுக்கு வந்து அன்னீசியாக இருப்பாங்க, அதாவது வயிறு பொறுமல் இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி வயிறு கனமாக இருக்குது, இது நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல, என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிற முடியல அப்படின்றவங்களுக்குனா இது வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து நம்ம உடம்புக்கு உண்டான அசிடிசின்னு சொல்லக்கூடிய செரிமானத்தன்மையை வந்து கூட்டி கொடுத்து அதை வந்து திருப்பியும் நம்மளுக்கு பசியை தூண்டு வைக்கிறதுக்கும் இது ரொம்ப சிறப்பாக பயன்படும். பெண்களுக்கு ஏற்படுகின்ற கர்ப்பப்பை பிரச்சனைகள், மலச்சிக்கல் பிரச்சனைகள், அப்புறம் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இவங்களுக்கு பூராமே இந்த ரசம் மாதிரி வச்சு ஒரு வெஜிடபிள் சூப் மாதிரி வச்சு அதில் கொஞ்சம் மல்லி கொத்தமல்லி நிறையா சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த உபாதைக்கு அப்புறம் மாறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் 100% இருக்குது. இந்த கொத்தமல்லியில் வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னா, இதை கொத்தமல்லி சாரை எடுத்து அந்த சாரை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு உடம்புல பூசிட்டு குளித்தாங்க அப்படின்னா உடலுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான அழுக்குகளையும் வெளியேற்றி உடலை பொலிவாக்குறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்வையுடைய நாற்றம் குறைவதற்கு கொத்தமல்லி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு சும்மாவே குளிக்கும் போது அந்த சாறு எடுத்துகிட்டு மேலே தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் சோப்பு போட்டு குளிச்சுட்டு திருப்பி இந்த கொத்தமல்லி சாறை மேலே தேய்ச்சி குளிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து வேர்வையுடைய நாற்றம் மாறுவதற்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது, கண்டிப்பாக மாறும். இந்த எஃபெக்டில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதுனா அன்றாடம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறனால தான் இதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போக முடியுது. இதை வந்து தனிப்பட்ட முறையில் உணவு முறைக்கு மட்டுமே இல்லாமல் மருத்துவ குணத்தோடு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் உள்ள பலனை வந்து நம்ம உணர முடியும். இப்போ நம்ம பார்ப்போம் என்ன கொத்தமல்லி டெய்லி தானே ரசம் வைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இதை மட்டும் பிரத்யோகமாக ஒரு கொத்தமல்லி சாதம், இந்த புதினா சாதம் செய்வாங்க அதுமாரி கொத்தமல்லி சாதம், வாரத்துக்கு ரெண்டு நாள் டெய்லி தேங்காய் சட்னி இதெல்லாம் இல்லாமல் கொத்தமல்லி சட்னி இப்படிலாம் சாப்பிட்ருக்கும்போது அதனுடைய தன்மையை வந்து கூட்டி கொடுத்து உடலுக்கு தேவையான உறுப்புகளை அனைத்தையும் பயன்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த கொத்தமல்லியில் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் காலையில் இந்த வாக்கிங் போயிட்டு வருவாங்க, ஜிம்முக்கெலாம் போயிட்டு வருவாங்க, கொத்தமல்லி புதினா இதை மட்டும் கொஞ்சம் நல்லா மிக்சரை போட்டு அரைச்சி கொஞ்சம் அதில் லெமன் கொஞ்சம் இஞ்சி சேர்த்து ஜூஸாக குடித்தாங்க அப்படின்னாலும் அதுவும் நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும், உடம்புக்கு தேவையான எனர்ஜியை வந்து சக்தியை நல்லா கொடுக்கும், உடல் உள்ள துர்நாற்றத்தையும் மாற்றுறதுக்குள்ளான வாய்ப்புகள் அதில் கூட இருக்குது. நல்லா கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு என்னென்ன வகையில் பயன்படுத்துவோனோ அதை ரெகுலராக பயன்படுத்திகிட்டு இருக்க மாதிரியும் கொஞ்சம் அதிகமாகவும் பயன்படுத்தும் மாதிரி நம்ம அதை பார்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லியை வந்து வாழ்க்கையில் ரெகுலராக சேர்த்து வாழ்க்கையில் நலம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.